பார்த்துக்கிறேன் சார். ஆ ஆ சார், எப்பயாலும் போகுது. ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஆ சார், இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டார் சார். சார் சரிங்க சார், பண்ணிடலாம். ஓகே சார். சார் நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது சார். கொஞ்சம் உட்காரம்மா, நீங்கள் சொல்லுங்கள் சார். ஓகே சார். ஆ ஓகே சார். அவங்க தான் நாங்கள் பார்த்துக்கிறோம் சார், நீங்கள் ஏன் கவலை பண்ணீங்க? அதெல்லாம் ஆகணும் சார். ஓகே சார். ஆ ஓகே. ஜெய் சாமி சார். என்ன கேஸு? இப்போ தான் சார் வந்தாங்க. தெரியல சார். ஆ சார், இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட பேசிட்டு உங்கள் லைனில் வரேன். என் ஹஸ்பண்டை காணும் சார், எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயும் இல்லை சார். ஃபோன் கூட ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ப்ளீஸ் சார், ஹெல்ப் மீ சார். உன்னை எப்படி மிஸ் பண்ணா? செம்மையா இருக்கிய. ஸ்டாப் இட் சார். ஏய் சார், நய சத்தம். நீங்க வாங்க சொல்லுங்க, என்னாச்சு? ரெண்டு நாளா என் ஹஸ்பண்டை காணும் சார், எங்க போனாருன்னு தெரியல. போட்டோ இருக்கு சார். பேரு? ரம்யா சார். ஹஸ்பண்டோட பேரு? கார்த்திக் சார். என்னாச்சு? Waiting for you. You people doesn't know what is happening here. And you don't want to take any responsibility. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஹெட் ஆபீஸ்ல இருந்து எவ்வளவு பிரஷர் தெரியுமா சார்? இதுக்கு யார் ரீசன் எனக்கு தெரிஞ்சாகணும், இல்ல எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிடுவேன் சார். அவங்களை திட்டாதீங்க. As a team leader, I'll take the responsibility. Okay. You're fired. Take this and get out. Karthik, one minute. அந்த லெட்டர்ல இருக்கிறத படி. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் இது ஒரு லெசனா இருக்கட்டும். ரொம்ப முக்கியம். நான் வேலையை விட்டு போறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? ஆளப்பாரு பாக்யராஜ் பாக்கெட். இப்ப படி. Congrats, Karthik. Thank you, sir. You have got a Best Employee Award. Keep it up. Congratulations to your team, Somi. Thanks, da. Enjoy. Lunch la paakala. Bye. Okay, bye. Hey, here na work panirukan. ஓகே பை. டேய் நீ எங்கடா போற? நீங்க வின் பண்ணீங்கல்ல, அதுக்கு தான் சக்சஸ் பார்ட்டி. சரி பை. We are cornered. We are helpless. நம்ம கண்டிப்பா ஒரு பார்ட்டியை பிளான் பண்ணனும். What guys? சேடா இருக்கீங்க? பின்ன நம்ம அச்சீவ் பண்ணதுக்கு யார் யாரோ செலிப்ரேட் பண்றாங்க. கண்டிப்பா நம்ம பார்ட்டி பண்றோம். கண்டிப்பா. நெக்ஸ்ட் மந்த் we have 10 days break. கோவா போறோம். ஏன் அடுத்த வருஷம் போலாம். கார்த்திக் அவார்ட் வாங்கணும்னு செலிப்ரேட் பண்ணிரணும். இப்ப எதை எப்பப்ப பண்ணணுமோ அதை அப்பப்ப பண்ணிரணும். ஓகே. சரக்கு பிரியாணி படம். பிரியாணி
நீங்க தான் நம்ம பெர்மிஷன் இல்லாம எப்ப ஒன்வே ஆக்கறாங்க மச்சான். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, சில் ஐ லெட் ஜஸ்ட் வித் ஏசி இன் பெயின் சார். சீ யூ. ஓகே, வேற ஆள நான் பாத்துறேன் மச்சான். போலீஸ் வரதுக்குள்ள வண்டி எடு. வெயிட் வெயிட். எங்க கடை? அவ்வளவுதான். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நம்ம ஆபீஸா? எந்த டிபார்ட்மெண்ட்? ஹலோ, உங்க பேர் கார்த்திக் தானே? நான் உங்களை பார்த்திருக்கேன். அப்படியா? உங்க பேரு? ரம்யா. சாரிங்க, வொர்க்ல கொஞ்சம் பிஸியா இருந்திருப்பேன். அதுவும் ஆபீஸ்ல பொண்ணுங்க கிட்ட பேசினா பசங்க கலாய்ச்சிருவாங்க. பரவாயில்லைங்க, அதான் இப்போ மீட் பண்ணிட்டோமே. சரி, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா? ஓ யா, கிளம்பலாம். Thanks, Karthik. Thanks for the help. It's okay. No problem at all. இதில் என்ன இருக்கு? Have a good day. Okay? Bye. Bye. Hi. கையில் என்னடி ஆச்சு? சின்ன ஆக்சிடென்ட். ஐயோ, கார்த்திக் தான் வந்து ஹெல்ப் பண்ணார். He's a nice guy, you know. Very nice guy. கார்த்திக் மட்டும் இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிருக்கும்டி. போன வாரம் எனக்கும் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆனா யாரும் வரல காப்பாத்துறதுக்கு. ஐயோ, ஏண்டி? ஆக்சிடென்ட் பண்ணதே நான் தானே. பே. ஹே, கார்த்திக் அக்செப்ட் பண்ணிட்டான். என்னது? அக்செப்ட் பண்ணிட்டானா? ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்டி. மூணு மாசம் முன்னாடி நான் கொடுத்த ரிக்வெஸ்டே இன்னும் அக்செப்ட் பண்ணல. உனக்கு எப்படி அக்செப்ட் பண்ணா? காண்ட்ல பேசுறியா? பாத்துடி, ஃபேக் ஐடியா இருக்க போகுது. இதுல காமெடி என்னன்னா, ஃபேக் ஐடி கூட ஒன்னும் அக்செப்ட் பண்ணல. இந்த மீட்டிங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அம்ச்சதும் நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்த்திக். இதுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணதுக்கா? ஆபீஸ்ல பெஸ்ட் எம்ப்ளாய் அவார்ட் வாங்குனதுக்கு. ஓ, அதெல்லாம் ஒரு மேட்டரா? US போய் வர்க் பண்ணனும், அதுதான். யா. ஆமா. எங்கடா இருக்க? ஒரு ஃப்ரெண்ட மீட் பண்ண வந்திருக்கேமா. யாருடா? பொண்ணா பையனா? பொண்ணுதாமா. ஆனா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லமா. நான் ஒண்ணு நினைக்கலடா. நீ ஏன் டென்ஷன் ஆற? அம்மா, நான் ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்றமா. பை. சரிடா. அம்மா கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவீங்களா? அப்பா கிடையாது. ஓ, சாரி. அதெல்லாம் விடுங்க, உங்க பேரண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. அத ஏன் கேக்குறீங்க? ஏன்? நான் எப்போ கல்யாணம் பண்ணுவேன், எப்போ வீட்டை விட்டு அனுப்பலான்னு ரெடியா இருக்காங்க. எல்லாருமே அப்படிதாங்க. இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் எவ்வளவு அச்சீவ் பண்றாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அது ஃப்ரீடம் கொடுக்கணுங்க. பரவாயில்லையே, ரொம்ப மெச்சூர்டா பேசுறீங்க. டைம் ஆச்சு, கிளம்பலாமா? யா.
இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் மீட். ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? யா கண்டிப்பா. ஓகே. ரம்யா, எம்டி இஸ் காலிங் யூ டு த கான்ஃபரன்ஸ் ரூம். எதுக்கு? கம். ஹாப்பி பர்த்டே ரம்யா ஃப்ரம் அ ஸ்பெஷல் ஒன். யாரா அந்த ஸ்பெஷல் ஒன்? கார்டு, கேக்கு. ஏய், யாரா அமிச்சது? அடுத்த வாரம் என்னோட பர்த்டேவும் வருது, கோ ட்ரிப் வேற போறோம், எனக்கும் வாங்கி தாங்கடா. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே ரம்யா, ஹாப்பி பர்த்டே. ஏய் கேக்குடா, வேலை இருக்குடா, ப்ளீஸ் வேண்டாம். என்னடி இது? பாருங்க பாருங்க, பாத்தியா? இன்னை வரைக்கும் டவுட்டா தான் இருந்தது, இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. செல்ஃபி எடுத்தல்லவா? We are good friends. ஓ, அவன் தான் ஸ்பெஷல் ஒன்னா? இப்பதான் புரியுது. நடத்து நடத்து. வந்தாச்சுடி, உன் ஸ்பெஷல் ஒன் கிட்ட இருந்து காலு. இனிமே உனக்கு எல்லாமே ஸ்பெஷல் தான். சிங், சும்மா இரு. சகியே, என் மன முனையே, தினம் இணைப்பது தெரியாதா? எனதுயிர் துணையே, என்னிரு விழியில் வலி இருப்பது புரியாதா? பெண்ணே, உன் கண்ணோரம் என் காதல் பார்க்கின்ற, அதை உந்தன் இதழாலே நீ கொஞ்சம் சொல்வாயா? சொல்லாமல் செல்வாயா? சொல்லாமல் கொள்வாயா? உள்ளே ஏதேதோ ஆகிறேன் நண்பே, வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறேன். காதல் சொல்ல உன் அருகில் வருகிறேன், ஆனால் தயக்கம் கொண்டு நான் மௌனம் கொள்கிறேன். அழகிய சகியே, என் மனமுனையே, தினம் நினைப்பது தெரியாதா? எனதுயிர் துணையே, என் இரு விழியில் வலி இருப்பது புரியாதா? நானடா தடைவிடை பெற உன் மீது காதல் கொண்டேனடா. உனதன் பாலே சிறகுகள் விரிக்கிறேன், பறக்கிறேன் விண்மேல. கனவில் நீ காதலி, நிஜத்தில் நீ யாரடி? பதில் என்ன கூறடி? சென்றாயனை திருடி, நிமிடம் நரகமாக வலியோ சிகரம் போக, துயரம் துடைக்க என்னை சேர நீ வா. பெண்ணே, உன் கண்ணோரம் என் காதல் பார்க்கின்ற, அதை உந்தன் இதழாலே நீ கொஞ்சம் சொல்வாயா? சொல்லாமல் செல்வாயா? சொல்லாமல் கொள்வாயா? உள்ளே உள்ளே ஏதே சொல்ல முடியாமல் தவிக்கிறேன். சொல்ல உன் அருகில் வருகிறேன், ஆனால் தயக்கம் கொண்டு நான்
என்ன? உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். ஏய், என்ன? வேண்டாம், இங்க வேண்டாம், கோவால சொல்றேன். ஏய், கோவா நினைச்சு இங்கேயே சொல்ல. கோவால சொல்றேன், கோவால சொல்றேன். ரம்யா, ரம்யா. ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணு. என்னாச்சு சார்? அதுக்கப்புறம் லைஃப்ல என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ரயில்வே ஸ்டேஷன்ல ஜெனி கார்த்திக்கு கால் பண்ணாளா? சார், ரயில்வே ஸ்டேஷன் ஓகே சார், ஆனா என் பேரு ரம்யா. ஏன் இடத்துல யார் சார் அந்த ஜெனி? நீங்க சொல்லதெல்லாம் நான் கேட்டல, இப்ப நான் சொல்றேன். ரயில்வே ஸ்டேஷன்ல ஜெனி என்ற பொண்ணு கார்த்திக்கு கால் பண்ணா. ஏய், இங்க என்ன பண்ற? வா போலாம். இல்ல, கார்த்திக் கால் பண்ண, நாட் ரீச்சபிள் இருக்கு. ஹாய் ஷர்மி, வஞ்சிக்க வாட்டர் பாட்டில் வாங்க. சரி, அம்மா வரட்டும், நீங்க ஏறுங்க. சரி, வாங்க, நம்ம போலாம். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் போலாம். ஹாய் ஹாய். ஜெனி ஷர்மா, ஏய் பாடி. 1 மினிட் ரெடி மேடை 2 ல இருந்து இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட தயாராக. ஏய் ஜெனி, என்ன நின்னுட்டு இருக்க? டைம் ஆச்சு, சீக்கிரம் வா. கெட் இன். ஆ, வரேன். ஹலோ ஜெனி, நான் கார்த்தி பேசுறேன். வாட் தி ஃப்க், எங்கடா போனே? எத்தனை தடவை கால் பண்ண தெரியுமா? ஸ்விட்ச் ஆஃப் நம்பர் தான். என்ன ஆச்சு? எங்க இருக்க நீ? ஏய், சாரி ஜெனி, சாரி. அம்மாவுக்கு சடனா உடம்பு ரொம்ப முடியாம போச்சு, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மாக்கு என்னாச்சு? ஏண்டா, எனக்கு ஒரு கால் பண்ண வேண்டியதானே? இல்ல ஜெனி, நவ ஷீ இஸ் ஃபைன். இருந்த டென்ஷன்ல போனை மிஸ் பண்ணிட்டேன். ரெண்டு நாளா ஹாஸ்பிட்டல்ல லாக் ஆயிட்டேன். உனக்கு என்ன ஆச்சு? ஏதாச்சும் பயந்துட்டேன்டா. ஏண்டா இப்படி பண்ற? உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? ஏய், சாரி ஜெனி, அழாத, ப்ளீஸ். போட, உன் கூட இந்த ட்ரிப்ல எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா இப்போ எப்ப முடியும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ மிஸ் யூ கார்த்திக். மிஸ் யூ டூ ஜெனி, ஜஸ்ட் வெயிட் ஃபார் 2 டேஸ். ஓகே, பாய். சாரி ஜெனி. சரி, இப்போ அம்மா எப்படி இருக்காங்க? ரொம்ப பயந்துட்டேன். அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா? ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது. ஒன் வீக் கூட என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியலடா. ஐ திங்க் I'm in love with you, Karthik. I love you too, Jenny. அதெல்லாம் ஓகே. கோவால இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? இருக்குடா, வாங்கிட்டு வந்திருக்கேன். தர. அப்படியா? என்ன வாங்கிட்டு வந்திருக்கே? சரக்கா? நான் எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன், உனக்கு சரக்கு தான் முக்கியமா? ஏய், கம்ம நிறு. ஓகே, பை.
ஏய், ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னா? ஆமால, என்ன பாக்குற? திரும்பிடா. ஓ, சரி, ட்ரீட் இருக்கிற அளவுக்கு என்ன மேட்ரு? என்ன வீசா தான அப்ரூவல் ஆயிடுச்சா? அதெல்லாம் எதுக்கு, நல்ல நேரம் வரட்டும் சொல்றேன். இப்ப சாப்பிடுங்க. ஆமா மச்சான், இப்ப வேணா. அவகாலமே கண்டம் சேர்ந்து வருது. அப்புறம் சொல்லு. யாருக்கும் தெரியாம சைலண்டா ட்ரீட் குடுக்கறீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன சார் பண்றது, ஓசிடிட்டின்னு சொன்னால சில நாயங்களை அலைஞ்சின்னு வந்தது. அதுக்கு முன்னாடி சிரிச்சு காட்டி குத்துறாதரா. அண்ணே, கார்த்திக் கொடுக்க சொன்னார். ஷர்மி, எதுக்கு ட்ரீட் கொடுத்தான்னு ரீசன் சொன்னானா கார்த்திக்? ஏதோ சஸ்பென்ஸ்ன்னு சொன்னான். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே ட்ரீட் கொடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் கார்த்திக்கு ட்ரீட் கொடுத்துட்டானா? என்னது, ரெண்டு பேருமா? யாடி, வி காட் கமிட்டட். வாவ், சூப்பர் டி. ஹே காய்ஸ், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே சொல்றோம். அது வரைக்கும் கீப் இட் டு யுவர் செல்ஃப். கங்கிராட்ஸ் டி. தேங்க்ஸ். டிரைவர், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். எக்ஸ்கியூஸ் மீ. ஏய், இறங்கிட்ட? இல்லை இல்லை, கார்த்திக் வரா, நாங்கள் வெளில போகிறோம். ஓகே, பாய். ஹாய் ஜெனி. எங்கே போகலாம்? எனக்கு ஒரு ஆசைடா. என்ன? நாளைக்கு உனக்கு பர்த்டேல உன் கூடவே இருந்து முத ஆள நான் விஷ் பண்ணுண்டா. அவ்வளவுதானா? நான் வேற எது எதிர்பார்த்தேன்? ஒன்னு பண்ணலாமா? வீட்டுல யாரும் இல்லையா? பார்த்தா எப்படி தெரியுது? நீ டிவி பார்த்துட்டு, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஓகே. உருகி வழியா உதயனே, பொன்னேறப்பேன எழுந்து வா.
நாம ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துடலாமே. மனமோ எழுவே மகிழ்ச்சியின் உச்சம் தொடுவே, தடையென எதுவும் இல்லை இடைவிடாமலே. கார்த்தி, சீரியஸ்னஸ் தெரியாம ஆடிட்டு இருக்க, அங்க என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? வந்து பாரு, வா. டெல் மீ ராஜ், வாட் ஹேப்பன்? நீ போக வேண்டிய யூஎஸ் ப்ராஜெக்ட்டுக்கு அந்த நரேஷ் போக போறான் தெரியுமா? என்ன சொல்றீங்க? அங்க பாரு, பாரு. கார்த்தி, கண்ட்ரோல் ப்ளீஸ், கண்ட்ரோல். இங்க எதுவும் பிரச்சனை வேணாம், நாளைக்கு ஆபீஸ்ல பாத்துக்கலாம் ப்ளீஸ். டேய் நரேஷ், ஒரு ஸ்காட்ச் பாட்டிலுக்காக என் யூஎஸ் ப்ராஜெக்டே கொடுத்துட்டியாடா? ஏற்றிருந்தா நானே கொடுத்துருப்பேனடா. கார்த்திக், டேய் நரேஷ், கொன்றுவேடா. சாரி கார்த்தி. ஏய், கொன்றுவே. கார்த்தி, ஆர் யூ ஓகே? இதெல்லாம் கார்த்தி ஏன் இப்படி பிஹேவ் பண்றான்? யாரு நீ? என்ன கார்த்திக், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். போதை ஓவர் ஆயிடுச்சு, இது குடி. ஏ ஜெனி, இங்க வா ஜெனி, உட்கார். நான் உள்ள ஜனி, உனக்கு தெரியும்ல நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன், நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பேன். ஏன்டா இப்படி பேசுற? உனக்கு புரியாது ஜனி, புரியவே புரியாது. என்ன பண்ற நீ? கிளாஸ் உடஞ்சதுக்கே ஃபீல் பண்றியே? இது என்னோட ட்ரீம் ஜனி, இந்த வேலை எனக்கு வேணும். ஏய், ஆல்ரெடி நமக்கு ஏகப்பட்ட இஎம்ஐஸ் கமிட்மெண்ட்ஸ் இருக்குடா, இப்போ நீ ஜாப் விட்டுட்டனா என்னோட சேலரியை மட்டும் வச்சுக்கிட்டு என்னத்த பண்றது? ஓ, அப்போ உனக்கு என்னோட காசு தான் முக்கியம்,
என்னோட ஆசை முக்கியம் இல்லல்ல கார்த்திக். ஐ டிட்ன்ட் மீன் தட். தெரியாண்டே இந்த பொண்ணுங்களை இப்படி தாண்டே. கார்த்திக் யூ கோயிங் பியாண்ட் யுவர் லிமிட்ஸ். சரி வா உள்ள போலாம். ஏய் தேவல கிளம்புடி. ஷர்மி, கார்த்திக் ஆஃபீஸ் வந்தானா? இல்லையே. ஏண்டி என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஆஃபீஸ் வந்தா சொல்லு. என்னம்மா ஆச்சு? இல்லைம்மா, கார்த்திக் காணுமா? ஓகே சார். கார்த்திக் கிடைச்சிட்டா சார்? இங்க சார். கார்த்திக் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? தேடிட்டு இருக்கோம். உங்களுக்கு அது வெறும் கம்ப்ளைண்ட் தான். ஆனா எனக்கு அவன் லைஃப் சார், ஹஸ்பண்ட் இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியல சார். ப்ளீஸ் சார், பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு கொடுங்க சார். யார் சார் இந்த பொண்ணு? என்னோட ஹஸ்பண்ட் அவளோட ஹஸ்பண்ட் சொல்றா? என்ன சார் நடக்குதுங்க இந்த கேஸ்ல? சமாளிக்கணுமே புரியல சார். இது வரைக்கும் மிஸ்ஸிங் கேஸ் நினைச்சிட்டு இருந்தேன், இப்போ இது சீட்டிங் கேஸா இருக்கு. ஜெயகாந்த் எனக்கு வேணும்.
யாரு? போலீஸ் விசாரிக்க வந்திருக்காங்க. என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா? I agree. Already we have waited for a long time. It should be accurate. See, sending report is not a matter. I'll call you. Okay. Hello. Who are you? What are you doing here? யார் உன்னை உள்ள விட்டது? Cool, cool. ACP விஜய் பிரகாஷ், கிரைம் பிரான்ச். உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் கார்த்திக் ரகுநாத் மேல ஒரு சீட்டிங் கேஸ் ஃபைலா இருக்கு. ரெண்டு மூணு நாளா ஆளை காணோம். எனி ஐடியா? சோ வாட், இட்ஸ் அன்அஃபிஷியல் அண்ட் தட் பர்சனல் மேட்டர். ஒன் ஆஃப் யர் ஸ்டாஃப் ரம்யா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டிங் கேஸ்க்கான பிளாட்டு இந்த ஆஃபீஸ் தான். ஐ நீட் டு சி த டீடைல்ஸ் ஆஃப் கார்த்திக் அண்ட் ஹிஸ் டீம் மெம்பர்ஸ். ஹலோ மிஸ்டர், திஸ் இஸ் அன் இன்டர்நேஷனல் கம்பெனி. We have a lot of procedures and formalities. Suddenly, you can't investigate here. You should get the permission from the higher authorities. Go and get it. I'm talking to you. You're talking to me. You're talking to me. No! Come on! தெரியும் சார், இந்த பொண்ணு இந்த வீட்டில் தான் சார் இருந்துச்சு. இவனை பார்த்துருக்கேன் சார். அந்த பொண்ணை பார்க்கில் ஒரு நாள் இறக்கி விட சொல்ல இவரை பார்த்துருக்கேன் சார். இந்த டேட்டில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் கொஞ்சம் பார்க்கலாம். சார், எல்லா இடத்துலையும் செக் பண்ணியாச்சு சார். அவனை பற்றின ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்கல சார். எந்த க்ளூவும் கிடைக்க மாட்டேங்குது. அவன் கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கான். எஸ் சார். சார், எனக்கு ஒன்று தோணுது சார். ம், நம்ம வேணால் பேப்பரில் மிஸ்ஸிங்னு ஆட் கொடுத்தோம்னா ஏதாவது க்ளூ கிடைக்கும்ல சார்? ம். முக்கிய செய்திகள். பல பெண்களை கார்த்திகனும் வாலிபன் திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றிய வழக்கில் போலீசார் தனிப்படை அமைத்து பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்து வருகிறார்கள். அவனை பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்காததால் அவன் புகைப்படத்தை போஸ்டர்களாக மக்கள் கூடும் இடத்தில் ஒட்ட காவல்துறை ஆணையிட்டிருக்கிறது. கூடவே காவல் அதிகாரியின் தொடர்பு எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னையா, இந்த மிஸ்ஸிங் கேஸ்க்கு இதுவரைக்கும் எந்த கோலம் வரல? சார், அந்த ஃபோன் பண்ணவர் வந்திருக்காரு சார். ம், வாங்க. முருகா. ம், இவர் எனக்கு தெரியும் சார். என்ன தெரியும்? நானும் இவரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் சார். என்னது, சின்ன வயசுலேருந்தா? உங்களை பார்த்து 50 வயசு வரை தெரியுது. அவன் சின்ன பையனா இருக்கா? உண்மையதான் சார் சொல்றேன், அவன் செத்துட்டான் சார். யோ, என்னையா சொல்றான்?
சார் என்ன நம்புங்க சார் 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 மெட்டல் அப்படி டெஸ்கே பாய் வந்தா சார் நான் பாத்துக்கு சார் என்ன நம்புங்க சார் பாறல அவன் சார் சரி ஓகே ஆ வா 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 சார் சார் அவன் கார்த்திக் இல்ல சார் அவன் கிருஷ்ணமூர்த்தி சார் 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 எனக்கு தெரியும் சார் அவன் கார்த்திக் இல்ல சார் என் ஃப்ரெண்ட் கிருஷ்ணமூர்த்தி சார் சார் என்ன நம்புங்க சார் கார்த்திக் இல்ல கிருஷ்ணமூர்த்தியா இதே மாதிரி ஒரு கேஸ் ஹஸ்பண்ட் மிஸ்ஸிங் ஹைதராபாத்ல ஃபைல் ஆயிருக்கு சார் அதோட டீடைல் சார் வயசானிங்க சார் இங்க விசாரிச்சதுல சரியான தகவல் எதுவும் கிடைக்கல சார் சார் செத்து போன வேணுகோபாலோட பெட்டி சார் ஓபன் இட் ஓகே சார் பவன் லைட்ஸ் சார் சார் பார்த்தா கார்த்திக் மாதிரி இல்ல வேணுகோபால் போட்டியில கார்த்திக் போட்டோவா நாம தப்பு பண்ணிட்டோம் சார் அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தப்பவே நம்ம சரியா விசாரிச்சிருந்தா இந்த மாதிரி அவருக்கு நடந்திருக்காதுல்ல சார் ஒருவேளை அந்த கிழமை சொன்ன கிருஷ்ணமூர்த்தி தான் நம்ம தேடுற கார்த்திகா இருப்பானோ
கிருஷ்ணமூர்த்தி சார். கிருஷ்ணமூர்த்தி செத்துட்டானா? அப்போ இந்த கார்த்திக் யாரு சார்? ஒருவேளை கிருஷ்ணமூர்த்தி தான் பேயா வந்து கார்த்திக் உருவத்துல இது எல்லாத்தையும் பண்ணிருப்பானோ? கம்மி நிறையா பேயாவது பிசாசா. குமார் சார், அந்த போட்டோல ஸ்டுடியோ பேர் இருந்ததுல அது விசாரி. ஓகே சார். இன்னைக்கு அரசு மருத்துவமனையில் நடந்த கொலையினால இந்த பகுதி மக்கள் ரொம்ப பீதியில் இருக்காங்க. வேணுகோபால் என்ற மனநோயாளியை யாரோ கொடூரமாக கொலை செஞ்சிருக்காங்க. இந்த கொலையை செஞ்சது யாருன்னு ஒரே மர்மமா இருக்கு. ஆனா இந்த பகுதி மக்கள் இந்த கொலையை செஞ்சது மனசா இல்லைன்னு பேயோ மனசு சக்தியோ தான் இதை செஞ்சிருக்கணும் பயத்துல இருக்காங்க. இந்த கொலையை பத்தி இந்த ஹாஸ்பிட்டல் வார்டன்ட்ட கேட்போம். வேணுகோபால் பெட்டியில போலீஸ் தேடிட்டு இருந்த கார்த்திக் போட்டோ இருந்ததா சொல்லப்படுது. ஆனா இறந்து போன வேணுகோபாலோ அது தன்னோட நண்பர் கிருஷ்ணமூர்த்தின்னு சொன்னதாக ஹாஸ்பிட்டல் சொல்றாங்க. அப்போ போட்டோல இருக்கிறது போலீஸ் தேடிட்டு இருக்க கார்த்திகா இல்ல வேணுகோபால் நண்பர் கிருஷ்ணமூர்த்தியா? இதை நீங்க சொல்ல. இந்த வேணுகோபால கொன்னது, இந்த மூணு பொண்ணுங்களை ஏமாத்தனது, இது எல்லாம் என்னங்க சொல்லுங்க சார்? இந்த பெஞ்சமின் பட்டன் கேஸ் மாதிரி வயசான கிருஷ்ணமூர்த்தி தான் எங்க வந்து இதெல்லாம் பண்ணான்னு தோணுது சார். நீங்க தேடிட்டு இருக்கிற கார்த்தியை நான் பார்த்தேன் சார். இங்க பக்கத்துல தான் சார் உட்கார்ந்திருக்கான் சார். எந்திரிக்கா சார். சார் அவன் என்னை பார்த்து தான் சார் வரான் சார். பயமா இருக்கு சார். சார் கண்டிப்பா 10 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்குள்ள தான் இருக்கணும். போலீஸ் ஸ்டேஷன் செக் போஸ்ட் எல்லாத்தையும் எலக்ட் பண்ணுங்க. இல்லை சார், இத்தனை நாள் கழிச்சு அவனை பத்தின டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கு. வி ஷுட் ஆக்ட் குவிக். டிரைவர், இப்போ இங்கே ஏதாவது வண்டி கிளம்பிடுச்சா? இல்லை நான் பார்க்கல சார். ஆமாம் சார், இப்போதான் 10 மினிட்ஸ் முன்னாடி ஒரு கேப் கிளம்பிச்சு சார். வண்டி எந்த ஏரியா போச்சு? அண்ணா நகர் வரையான்னு கேட்டாங்க, ரேட்டு செட் ஆகல, வேற கேப் புக் பண்ணி போயிட்டாங்க சார். பவன், எஸ் சார், அந்த கேபோட டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே சார். சார் ஸ்டேஷன்லேருந்து கிளம்புறது ஓலா கேப் சார். வண்டி நம்பர் TN09EC1522 சார். ட்ராப்பிங் பாயிண்ட் மவுண்ட் ரோடா சார். புக்கிங் நேம் கார்த்திக் சார். Go fast.
முருகா. நீல் டவுன், நீல் டவுன். என்னாச்சு சார்? நீல் டவுன். முக்கிய செய்திகள். பல பெண்களை திருமணம் செய்து ஏமாற்றிய வழக்கில் பல்வேறு திருப்பங்களுக்கு பிறகு காவல்துறையால் தேடப்பட்டு வந்த கார்த்திக் பிடிபட்டார். புரியல சார், எதுக்கு சார் அடிக்கிறீங்க? கார்த்தி, இதனால எங்கட போன? என்ன விட்ட உன்னால எப்படி இருக்க முடிச்சது? ஏய், யார் நீ? சார், யார் சார் இந்த பொண்ணு? கார்த்தி, என்ன ஆச்சு உனக்கு? சார், அன்னைக்கு சொன்னல சார், அவ போய் சொல்றானு. ஹஸ்பண்ட் எதுவும் பண்ணிருக்க மாட்டா சார். கார்த்திக், எங்கட போன? இங்க என்ன நடக்குது? முதல்ல இவன் யாரு கேளுங்க சார். ஏய், நீ யாரு? கார்த்தி. கிஷோர், போதும். அப்போ இந்த பொண்ணுங்கள யாருனே உனக்கு தெரியாது? தெரியாது சார். சாமி சார், எல்லாத்தையும் வெளியனுப்பு. இதெல்லாம் உன் மேல இருக்கிற சீட்டிங் மர்டருக்கான எவிடன்சஸ். வேணுகோபால் கூட்டு போங்க சார், நான் ப்ரூவ் பண்றேன். இந்த இடம் இதுக்கு முன்னாடி தெரியுமா? தெரியாது சார். கார்த்திக் சார், நமஸ்தே சார். தெரியாதுன்னு சொன்ன ஹாய் ஜெனி. ஹலோ கார்த்தி, வந்துட்டீங்களா? இஸ் எவ்ரிதிங் ஃபைன்? யா, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இவனும் ரம்யாவும் லவ் பண்ணாங்களா? ஆமா சார், ஆமா சார். டேய், என்னடா இப்படி சொல்றீங்க? கார்த்திக், என்னடா நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? வெளியில சார், நான் சொல்றத கேளுங்க சார். சார், நாம விசாரிச்சதுல கார்த்திக் தான் அந்த மூணு பொண்ணுங்களையும் ஏமாத்திருக்காங்கிறது தெளிவா தெரியுது சார். அந்த மர்டர் கேஸுக்கு தான் சரியான எவிடன்ஸ் மாட்டல சார். இல்ல சாமி, ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. என்னையா, எவிடன்ஸ் எல்லாம் பார்த்தா நீ பண்ண மாதிரி தான் தெரியுது. உண்மையை ஒத்துக்கிறியா? சார், அவங்க சொல்றது எதுவுமே உண்மை இல்லை சார். அந்த பொண்ணுங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். லாஸ்ட் 6 மந்த்ஸ் நான் மும்பையில தான் சார் இருந்தேன். நீ சொல்றதெல்லாம் நம்பி கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தராது. சாட்சி வேணும், ப்ரூஃப் வேணா சப்மிட் பண்றேன் சார். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். என்னையா, 6 மாசமா மும்பையில இருந்தான்றான். சரியா விசாரிக்க மாட்டீங்களா? கோர்ட் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு 1 வீக் டைம் தரேன். அப்போ அந்த பைத்தக்கரன் சொன்ன மாதிரி கிருஷ்ணமூர்த்திங்கிற பேரில் யாராவது இருக்காங்களா சார்? அதை பற்றி எனக்கு எந்த டீட்டெயிலும் தெரில சார். கொஞ்சம் டைம் கொடுங்க சார், விசாரிச்சு சொல்கிறேன்.
அப்புறம் கூப்பிட குமார். எஸ் சார். சார், மை ஹஸ்பண்ட் மிஸ்ஸிங் சார். யுவர் ஹஸ்பண்ட்? வேற ஏதாவது ப்ரூஃப்ஸ்? மேரேஜ் சர்டிஃபிகேட், ஆதார் கார்ட்ஸ், ஜாயின்ட் பேங்க் அக்கௌண்ட், பாஸ்போர்ட்ஸ். சார் ஒரு நிமிஷம். மேரேஜ் ஃபோட்டோ சார். ப்ளீஸ் சிட் டவுன். எத்தனை நாளா மிஸ்ஸிங்? நேத்துல இருந்து சார். நேத்துல இருந்தா? சார் என்ன சார் சொல்றாங்க, ஒரு வாரமா கார்த்திக் நம்ம கஷ்டத்துல தான் சார் இருக்கான். ஒருவேளை கார்த்திக் மாதிரியே இன்னொருத்தர் இருப்பானோ? ப்ளீஸ் கம் வித் மீ. எதுக்கு சுட்ட? அவன் இருக்க கூடாது சார். அவன் உயிரோட இருந்தா இன்னும் பல பொண்ணுங்களை ஏமாத்த ஆரம்பிச்சிருவான். சாரி சார், நேத்துல இருந்து காணும் சொன்னது போய் நானும் அவனும் பிரிஞ்சு ஒரு வருஷம் ஆகுது. நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி சந்தோஷமா தான் சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எல்லாமே நல்லாதான் போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் வேலையை விட போறேன்னு வந்து நின்னா அப்ப ஆரம்பிச்சது சார் எங்க பிரச்சனை. நான் எவ்வளவு சொல்லியும் அவன் புரிஞ்சுக்கல. அதுக்கப்புறம் நாங்க பிரிஞ்சிட்டோம். என்னை விட்டு போனவன் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான்னு தான் நினைச்சேன். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது எல்லா பொண்ணுங்களும் ஏமாத்தின மாதிரி தான் என்னையும் ஏமாத்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது சார். அதான் அவனை சுட்டேன். எவ்வளோ அடிச்சும் அந்த மூணு பொண்ணுங்களையும் தெரியாதுன்னு சொன்னவன் நீ ஷூட் பண்ணியும் உன் பேரை சொல்லி புலம்பிட்டு இருக்கா. சம்திங் இஸ் தேர் சார். கார்த்திக் ஹாஸ்பிடல்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டா சார். வாட்? டியூட்டில யார் இருந்தாங்க? எஸ்ஐ பவன் சார். ஏய் நில்லு. ஏய் ஏய் சொல்லல நில்லு. இவனை பார்க்க ஹாஸ்பிட்டல் போவான் பார்த்தா இங்கே ஓடிக்கிட்டு இருக்கா. உன்னை விட மாட்டேன். தெரியாத பக்கத்தில் வந்துட்டாங்க சார்.
ஹலோ சார், எவ்வளோ ட்ரை பண்ண சார், வண்டியில் எஸ்கேப் ஆயிடா சார். சாரி சார், வண்டி நம்பரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பிடிச்சிடறேன் சார். ஏதோ பண்ணி தொலையா. சாமி சார், அந்த மூணு பொண்ணுங்களையும் வீட்டில் சேஃபாக இருக்க சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியா? ஓகே சார். அந்த மூணு பொண்ணுங்க யாரு, எதுக்கு என்ன ஹஸ்பண்ட்னு சொல்றாங்கன்னு புரியல சார். அப்போ உன்னை சுட்டாளே அவ யாரு? அவ தான் சார் என் வைஃப், பிரியா. என்னது, சுட்டது உன் வைஃபா? ஆமா சார். அடப்பாவுமே, ஒரு நிமிஷம் இருப்பா. உன் லைஃப் என்னையா இடியப்ப மாதிரி ஒரே சிக்கலாகுது. சரி, நான் உன்னை கேட்கணும், உன் வயசு என்ன? இப்ப எதுக்கு சார் அதெல்லாம்? அதுக்கு இல்லப்பா, நான் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன், அது பேரு பெஞ்சமின் பட்டனோ மட்டனோ. அதுல ஹீரோ பிறக்கும் போதே கிழவனா இருப்பான், அப்படியே வளர வளர 60 வயசுல அவன் எங்க ஆயிடுவான்பா? சார் என்ன சார் சொல்றீங்க? நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த செத்து போன கிழவனோட சின்ன வயசு போட்டோல உன்ன மாதிரியே ஒருத்தன் இருந்தான்பா. சேம் அந்த படத்துல இருக்கிற மாதிரியே அந்த கிழவனோட போட்டோல இருந்த நீ தான் இப்ப 60 வயசுல எங்க வந்து இதெல்லாம் செஞ்சேன்னு நினைச்சம்பா. சார் என்ன சார் லூஸ் மாதிரி பேசுறீங்க? என்னது லூசா? தம்பி சார், ப்ளீஸ் சார், என்னை நம்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். அந்த மூணு பொண்ணுங்களையும் பிடிச்சாதான் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆபீஸ்ல இருந்து கால் பண்றானுங்க. ஹலோ போலீஸா? போலீஸ் ஆபீஸ் வந்துட்டாங்களா? யோ ஏயா கட் பண்ற, போலீஸ் நம்மள ட்ரேஸ் பண்ணி புடிச்சிருவாங்க சார். என்னது என்னையுமா? அட பாவி, கூட்டி வச்சு அக்யூஸ்ட் ஆகிட்டீரா? ஓகே சார், அந்த மூணு பொண்ணுங்களும் மிஸ்ஸிங் சார். கார்த்திக் சார் தான் அனுப்பினார். இங்கே நடக்கிற விஷயங்களுக்கும் கார்த்திக் சாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதை பற்றி எங்கே பேச வேணாம், வாங்க போகலாம். அட பாவி, இந்த ஜெயகாந்தியே ஓடி ஒளி வச்சிட்டியே. சார் சார், அந்த வீட்டில் ஒரு பொண்ணு எகிரி குதிக்கு சார். இன்னொரு பொண்ணா? நான் வரலப்பா, நீயே போய் பிடிப்பா. இது மட்டும் போலீஸ் கையில கிடைச்சிருந்ததுனா நம்ம தான் எல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். The footage is safe, guys. இனிமே நம்ம தலைமறைவா இருந்தாலே போதும். போலீஸ பொறுத்த வரைக்கும் கார்த்திக் தான் நம்மளை கிட்னாப் பண்ணதான் நினைப்பாங்க. அப்படியே கார்த்திக்க போலீஸ் பிடிச்சாலும் அவனுக்கு நம்மளை பத்தி எந்த டீடைல்ஸும் தெரியாது. அவனை அடிச்சே காலி பண்ணி கேஸ க்ளோஸ் பண்ணிடுவாங்க. How is it? சார் வாங்க சார், போலாம். ஹலோ கேர்ள்ஸ், இப்போ உங்களை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் என் கையில இருக்கு. நான் தான் ஜர்னலிஸ்ட் ஜெய்காந்த். இப்ப யாரு யார காலி பண்றாங்கன்னு பாப்போம். You look so sexy. குடி கேமரா குடுற, நீ பேசுவியா? I hate you. உக்காரு உக்காரி, ஏய் உன்னை தாண்டி உக்காரு. ஏய் யாரு நீங்களா, எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க சொல்லுங்க. உக்காருங்க மேம். கார்த்திக் எங்க? வெயிட் பண்ணுங்க, கார்த்திக் சார் வருவார், நான் போய் கூப்பிட்டு வரேன். சரஸ்வதி அம்மா, சரஸ்வதி அம்மா, நீங்க எப்படி இங்க? கார்த்திக் எங்க? பதட்டப்படாதீங்கம்மா,
பதட்டு படாதீங்க, உட்காருங்க. முதல்ல உட்காருங்கம்மா. இது குடிங்க, குடிங்கம்மா. என்ன நடக்குதுன்னே புரியலம்மா. கார்த்திக் பாத்தீங்களா, எங்க இருக்காங்க? கோவப்படாதீங்கம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. கார்த்திகையா ரொம்ப நல்லவர். அவரை சுத்தி இப்படி எல்லாம் நடக்குதுன்னா ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்னம்மா சொல்றீங்க, ஒன்னும் புரியல. என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேம்மா. அன்பார்ந்த காரைக்குடி நாடக கலா ரசிக பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். வருஷா வருஷம் நம்ம அம்மன் கோவில் திருவிழால நடக்கிற செந்தமிழ் கலைக்குழுவின் நாடக நிகழ்ச்சி நம்முடைய நவரச கலைஞன், காவிய தலைவன், கன்னிப்பெண்களின் நாயகன், கலைமாமணி திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் தலைமையில் நடக்கவிருப்பதால் அனைவரும் வந்து விழாவை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வீரர்களே, நாம் சரித்திரத்தில் இடம் பெற வேண்டும் என்றால் நமக்கு தேவை வெற்றி. வீரர்களே வாருங்கள், எதிரிகளை வீழ்த்துவோம். பானுமதி சுவாமி, எப்படி இருக்கிறீர்கள்? தங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லையே. இந்த உலகமே இந்த விக்ரமாதித்தனின் கைவசம். இந்த விக்ரமாதித்தனோ உன் வசம். சுவாமி, நான் தங்களுக்காக பரிசு ஒன்றை வைத்திருக்கிறேன். என்ன? கண்ணை மூடுங்கள். கொஞ்சம் கூட பிடிக்கலடி. ஏண்டி, என்னாச்சு? கண்ணை மூடுங்கள். அவனை பெரிய ஃப்ரெண்ட் இருக்குமா இருக்கும். இதெல்லாம் நாடகம் தானே? இருந்தாலும் கிருஷ்ணா வரட்டுமா? நாளைக்கு பார்க்கலாம். திருவிழாக்கு தயாராயிடுப்பா. ஏண்டா, உனக்காக மாச கணக்குல காத்துட்டு இருந்தா? மெதுவா பேசு. நீ என்னடா, அவ கூட ரொம்ப கொஞ்சம் கொள்ளாவிட்டு இருக்க. நடிப்படியாது. ஓ, நடிப்பா? என்ன தவிர வேற யாரையாவது நினைச்ச கொன்றுவன்னு? நீ என்ன பண்ணுவ? ரெண்டு மாசம் கூட உன்னால இருக்க முடியல. 100 கடுதாசி போட்டிருப்பியா? வா, அங்க நடிக்கும் போது கூட இந்த முகம்தான் தெரிஞ்சது. இந்த ஓதட இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்சலாமா? போயாமா நாளும் முத்தமிட்ட சண்டை போடலாமா? ஹே, சின்ன சின்ன பாகையால வண்ண வண்ண வானவெல்ல போல வாக்கு மாறி போச்சே. நெஞ்சில் சாயணும், குஞ்சி தீர்க்கணும், ஒன்னா வாழணும், உன்னில் சேரணும், உன்னை தாங்கணும். வேற என்ன வேணும்? இது போதும். என்ன சாமச்சம், இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்சலாமா? போயாமா நாளும் முத்தமிட்ட சண்டை போடலாமா? தோழ
இருக்கணும் நெஞ்சில் சாயணும் குஞ்சித்திருக்கணும் உன்னா வாழணும் உன்னில் சேரணும் உன்ன தாங்கணும் வேற என்ன வேணும் இத போதும் இங்க என்ன பண்ற வெக்கத்தை பாரு ஒண்ணில்ல என்னடா கிருஷ்ணமூர்த்தி உள்ள நீ ஒரு நாட நடத்துற போல என்னடா நடக்குது விடுறா நேரம் வரும்போது சொல்றேன்டா அடேங்க அப்பா என்னமோ பண்ற நடத்து நடத்து அப்பா இங்க என்ன பண்றீங்கப்பா என்ன கருமத்தடி பண்ணி வச்சிருக்க இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா முகத்துல காரி துப்புவாங்க நீயாவே அந்த கூத்தாடி நாயை விரும்புறேன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியல நம்ம ஜாதி என்ன நம்ம அந்தஸ்து என்ன என்கிட்ட கையேந்தி பிச்சை எடுக்கிற நாய் அவன் அவனை போய் நீ எப்படி கோவப்படாதீங்கப்பா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா அவரு ரொம்ப நல்லவருப்பா உண்மையாவே நானும் அவர் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறோம்ப்பா தயவு செஞ்சு எங்களை பிரிச்சிடாதீங்கப்பா பைத்தியமாடி நீ நீ என்ன பண்றன்னு புரியுதா உனக்கு அப்பா அப்பா கிஞ்சி கேக்குறப்பா நீ பண்ற அசிங்கத்துக்கு என்னைய தொலைப்பா சொல்றியா உன்னை பெற்றதுக்கு நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது நடக்காது என்னதான் காலில் விழுந்து கெஞ்சினாலும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது இப்படியே உட்காந்துருந்தா எப்படிம்மா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுது உனக்கு யார் இல்லைன்னு வருத்தப்படாதம்மா நாங்க இருக்கோம் நீயும் கிருஷ்ணமூர்த்தியும் விரும்புறீங்கன்னு எனக்கு தெரியும் அவன் வந்ததும் கூடிய சீக்கிரமே உனக்கும் அவனுக்கும் ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் யோசிக்காதம்மா கல்யாணத்துக்கான வேலையை நான் பார்த்துக்கிறேன் வேணும் எல்லாத்தையும் சொன்னான் பாவண்டா அந்த பொண்ணு குடும்பத்தையே இழந்து நிற்கிறா எனக்கு எல்லாமே தெரியும்டா உங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் ரெண்டு நாள்ல நிச்சயதார்த்தம் அதுக்கான வேலைகளை நாங்க பாத்துக்கிறோம் வெளியில எங்கேயும் ஊரை சுத்தாம இங்கேயே இரு புரியுதா சரி அப்புறம் என்ன நம்ம கல்யாண வேலையை பார்ப்போம் யாரா இந்த பொண்ணு என்னடா பேசுற நம்ம சரஸ்வதிரா எனது சரஸ்வதியா இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லடா எங்க என்னாச்சு எப்படி எல்லாம் பேசுறீங்க யார் நீ நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற அப்பா என்னப்பா இது நான் விரும்பின பொண்ணு இவ கிடையாது என்னடா பேசுற நீங்க ரெண்டு பேரும் விரும்பினது ஊருக்கே தெரியுமேடா அப்பா என்னப்பா சொல்றீங்க டேய் வேணும் என்னடா சொல்றேன் டேய் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கறத நானே பாத்துக்கேன்டா ஆமாயா வேணும் சொல்றது உண்மைதான் இவங்க ரெண்டு பேரும் விரும்பறாங்க ஏய் எங்க ஜமீன் அம்மாவோட அந்தஸ்துக்கு உன்னெல்லாம் விரும்பினதே பெரிய விஷயம் நீ என்னடானா எங்க அம்மாவை ஊர் முன்னாடி நிக்க வச்சு அவமானப்படுத்துறியா கூத்தாடி பயல ஏய் ஏய் என்னடா திமிர்ற வந்தனா எல்லாரும் சேர்ந்து வெட்டி போடுறோம் அண்ணா
கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு. மா, உங்களுக்காக தான் பாக்குறோம். இல்ல எங்க எல்லாரும் இப்படி பேசுறீங்க? என்ன அவ்வளவு பிடிச்சிருக்கு, வாழ்நாள் முழுக்க உன் கூடியே இருப்பேன்னு சொன்னீங்க, இப்ப யாருன்னு கேக்குறீங்க? ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், நான் எங்க போவேன்? மா அழாதீங்கம்மா, உங்களுக்கு நாங்க இருக்கிறோம். ஏய், நாடக மாட்றியா? இவனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. கட்டுறா தாலிய. இவங்க சொல்றது உண்மைன்னு நீங்க நம்புறீங்கன்னா இவங்களை இந்த ஊரையே காக்குற ஆத்தா மேல சத்தியம் பண்ண சொல்லுங்க. இப்பவே நான் தாலியை கட்டுறேன். அப்புறம் என்னம்மா, கூடத்துல அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க. என்னமா யோசிக்கிறீங்க பூசாரி? எடுத்தாயா கோவம் குறையிலையா? நடந்ததே நினைச்சிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு நம்மளுக்கு முதல் இரவு. இந்த புடவை நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்ச கலரு. ஐயோ மறந்துட்டேன், உள்ள போனதும் புருஷ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க சொன்னாங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. யார்கிட்ட தனியா பேசிட்டு இருக்க? என்னது தனியாவா? நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், என்னாச்சு உங்களுக்கு? நான் எல்லாத்தையும் பார்த்தேன்டி, பைத்தியம் மாதிரி தனியா பேசிட்டு இருக்க. ஆமா பைத்தியம்தான், உங்களையும் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன்ல. ஒவ்வொரு நொடியும் நான் ஒண்ணு நினைச்சு வாழ்ந்தேன்டா. விரும்பினியே அந்த பானு. அவ இருந்த இடத்துல நான் இருந்ததோ இந்த ஊரையே நம்ப வச்சேன். கடிதாசி போட்ட மாதிரி நானே எழுதி போட்டு நம்ம ரெண்டு பேரும் விரும்புறதா சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் நம்ப வச்சேன். அடையறதுக்கான சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் நானே உருவாக்குனேன். ஏய் சரஸ்வதி, இங்க என்ன பண்ற? மாணவ குடும்பத்தோட சேர்த்து அழிக்கணும்னு முடிவு பண்ண. ஆனா அவ மட்டும் தப்பிச்சிட்டோம். இதெல்லாம் நீ எனக்கு வேணும் தானே பண்ண? நீ வேணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இவ்வளவு கொடூரமான அவளா நீ? இப்பவே நீ யாருன்னு இந்த ஊருக்கே சொல்றேன். எல்லாரும் வா, எல்லாரும் வரிஞ்சு கட்டிட்டு வந்தீங்களா? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க தெரியுமா?
சரியான பைத்தியமா அவ கத்துறது நிப்பாட்டுங்கயா, நான் சொல்றது கேளுங்கயா. ஐயோ எங்க இப்படி பண்றீங்க, என்ன கடைசி வரைக்கும் ஏத்துக்க மாட்டீங்களா? இவ நடிக்கிறா நம்பாதீங்க, இவ என்ன மட்டும் இல்ல ஊரையே ஏமாத்திருக்கா. என்ன சொன்னாலும் வாசப்பட்டது நடக்கும். உனக்கு வேற வழியே கிடையாது, என் கூட பிறந்தது ஆகணும். நீ யாரடி என் வாழ்க்கையை முடிவு பண்றதுக்கு? தேடி பார்த்துட்டியா, கிடைக்கலையா? முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மாமா இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? சரி வாங்க சாப்பிடலாம், அவர் உள்ளதான் இருக்காரு. ஏங்க நான் தான் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன்ல, என்னங்க உங்களுக்காகவே பண்ணிருக்கேன், சாப்பிடுங்க. மாமா வாங்க உட்காருங்க, சாப்பிடலாம் வாங்க. கை கழுவிட்டு வந்துடுறோமா? பிள்ளை இல்லாத வருத்தத்துல இப்படி ஆயிட்டாலே மருமக. கொஞ்சம் நல்லா சரியாயிடும். சரஸ்வதி நீ சரஸ்வதிமா நீங்க கிளம்பலாம், இதுல உங்க துணிமணி இருக்கு.
அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? என்னம்மா இங்கே இருக்கீங்க? வாங்கம்மா நம்ம ஊருக்கு போவோம். இல்லைண்ணா, நான் இங்கேயே இருக்கேன், நிம்மதியாக இருக்கு. உன்னை பொறுத்த வரைக்கும் அவன் கார்த்திக், ஆனா அவன் ஏன் கிருஷ்ணமூர்த்தி? என்னடா கிருஷ்ணமூர்த்தி இன்னும் இவ்வளவு இளமையா இருக்கானே. நான் மட்டும் இப்படி வயசாகி அழகெல்லாம் எழுந்து தோலெல்லாம் சுருங்கி பார்க்கவே அருவறுப்பா இருக்கு. அப்புறம்தான் கிருஷ்ணமூர்த்தி பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு நீயும் அவனும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தீங்க. சந்தேகமே வராத மாதிரி ராணி மாதிரி இருந்தவ உங்க வீட்டுல வேலைக்காரிய வேலை செஞ்சேன். அப்பதான் அவ குடும்ப போட்டோ பார்த்தேன். கிருஷ்ணமூர்த்தி வேறோட அழைச்சிட்டேன் நினைச்சேன். அவன் திரும்பி வந்து உன்னோட சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான். இதெல்லாம் பார்க்கும்போது அவனை எப்படியாவது கொள்ளணும்னு தோடிச்சு. இந்த வயசுல என்னால் என்ன பண்ண முடியும்? சரியான சந்தர்ப்பம் சூழ்நிலையும் அமைஞ்சது. என் லைஃபே ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டீங்களடி. யாரு நீங்க எல்லாம்? எங்கடி அந்த கிழவி? உங்களுக்கும் அந்த கிழவிக்கும் என்னடி சம்பந்தம் சொல்லுங்கடி, இல்லைன்னா கொன்றுவேன். சார் டர்னு, விடுங்க சார். ஸ்டெப் பேக் ஸ்டெப் பேக் சார். சார் டர்னு ஸ்டெப் பேக் சார். சார் நான் சொல்றதை கேளுங்க சார். இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். இந்த மூணு பொண்ணுக்கு தான் எல்லாத்துக்கும் காரணம் சார். அது மட்டும் இல்லை சார், எங்க வீட்டில் வேலை செஞ்ச கிழவி தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்கு சார். பிளீஸ் சார், என்னை நம்புங்க சார். ஜெயகாந்த் சார், இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? எஸ் சார்,
இந்த கார்த்திக் மேல எந்த தப்பும் இல்ல சார். வாங்க சார். சார் உங்களுக்கு லொகேஷன் மெசேஜ் பண்ணிருக்கேன். ஓகே சார். அதுக்கான ப்ரூஃப் இந்த கேமரால இருக்கு சார். சார் நான் சொன்னேன்ல சார், we should find out immediately the person behind these three girls sir. உண்மை சொல்ல என்ன நடந்தது? ஒரு நாள் ராத்திரி எப்பவும் போல பார்ட்டி முடிச்சுட்டு போயிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு நாலு பேர் எங்களை கெடுக்க முயற்சி பண்ணாங்க. அப்போ சரஸ்வதி அம்மா தான் வந்து எங்களை காப்பாத்தினாங்க. அவங்க மட்டும் வரலன்னா நாங்கள் மூணு பேர் என்ன ஆயிருப்போம்? எங்கள் உயிரை காப்பாத்தினது இல்லாமல் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாங்க. ஏன் இந்த மாதிரி இடத்துல இருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் கேளுங்க. நான் கேட்குற உதவி எல்லாம் உங்களால் பண்ண முடியாது. என்னம்மா எங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணும் கேளுங்க, நாங்கள் இருக்கோம். கொல்லணும். உங்க வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒருத்த அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான். ஆனா அவன் மட்டும் சந்தோஷமா இருப்பான். அம்மா அவசரப்படாதீங்கம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களோட வேதனை எனக்கு புரியுது. நீங்க சொன்ன மாதிரி அவனை கொன்னுட்டா அதோட அது முடிஞ்சிடும். ஆனா ஒவ்வொரு நிமிஷம் அவ வாழ்க்கையில சாகிற வழியை விட பல மடங்கு வழிய அவனுக்கு கொடுக்கணும். அதுக்கான விஷயத்த நாங்க பண்றோம். அதுக்கப்புறம் தான் கார்த்திகை நாங்க மூணு பேரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் அண்ட் நம்பர்ஸ் கிரியேட் பண்ணி அவனுக்கே தெரியாம அவன் ஒர்க் பண்ற ஆபீஸ்ல எல்லாம் போய் ஜாயின் பண்ணோம். அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாரையும் நாங்கள் கார்த்திகை லவ் பண்ணுறதா நம்ப வச்சோம். சரஸ்வதி அம்மா சொன்னதை வச்சு கார்த்திக்கும் பிரியாவும் வாழ்ந்த வாழ்க்கையை அப்படியே ஒரு கதையாக கிரியேட் பண்ணி தேவையான எவிடன்ஸை வச்சு போலீஸில் பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணும். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தானாக உருவாகிறதில்ல, நம்மளே உருவாக்கிக்கணும். அந்த வேணுகோபாலையும் கொலை பண்ணி அந்த பொண்ணுங்களை கெடுக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்குனதே நான் தான். அது தெரியாம அந்த மூணு பொண்ணுங்க பாவம், அவன் எப்படி உயிரை காப்பாத்த துடிக்கிறானோ அதை விட நான் அவன் உயிரை எடுக்க துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என் கணக்குப்படி அந்த மூணு பொண்ணுகளை கண்டுபிடிச்சிருப்பான். போன் குடு. கார்த்திக் ஸ்பீக்கர். ஹலோ. எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். உன்னை மட்டும் நான் நேர்ல பார்த்தேன், நீ உயிரோடவே இருக்க மாட்டடி. அப்படியா? ஓ பிரியா உயிரோடு இருக்கணும்னா நான் சொல்ற இடத்துக்கு வா. ஏய் என்ன சொல்ற? எங்க ஏ பிரியா? ஏ பிரியா கேட்டாச்சு. யோ பிரியா பேசுடி பேசுடி பேசு. பிரியா சாரி கார்த்திக், உன்னை புரிஞ்சுக்காம லைஃப்ல என்னென்னமோ நடந்துருச்சு. தப்பு பண்ணிட்டேன். சாரி கார்த்திக், எனக்கு பயமா இருக்குடா. எவ்வளோ நேரம் நான் உயிரோடு இருப்பேன்னு தெரியல பிரியா. ஆனா சாகிறதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா. குறி என் குடும்பத்தை அழிச்சது பத்தாதா? இப்ப என் பிரியாவுமா? உனக்கு நான் தானே வேணும். நான் வரேன் என் பிரியாவை விட்டுரு. சீக்கிரம் வாடா.
இல்லன்னா இவ சீக்கிரம் செத்துருவா. ஹலோ 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 பவன், டேக் தம் இன்டு கஸ்டடி. கார்த்திக் கம். கிருஷ்ணமூர்த்தி வந்துட்டிய, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. இந்த படம் ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு முதல் இரவு கட்டினேனே அந்த படவை. நீ என்ன மென்டலா, என்னென்னவோ பேசிட்டு இருக்க. எங்கடி பிரியா, நான் தான் வந்துட்டேன்ல, அவளை விட்டு. சரஸ்வதி சரஸ்வதின்னு சொல்லாமே பிரியான்னு சொல்ற. நீதான் என் வாழ்க்கைன்னு இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன், உனக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தேன். உன் கண்ணுக்கு நான் தெரியலையா? நீ என்னை விட்டு போகும்போது உன்கிட்ட எவ்வளவு கெஞ்சினேன். என் அன்பை நீ புரிஞ்சிக்கவே இல்லை. உனக்காக என் வாழ்க்கையில எல்லா சந்தோஷத்தையும் எழுதிட்டே கிருஷ்ணமூர்த்தி, ஏக்கன் முன்னாடியே வேற எவ கூட சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க எல்லாம் உயிரோடு இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் உன் மேல உயிராயிருக்கேன், ஆனா நீ அவ மேல உயிராயிருக்க. அதான் அவளை தூக்கிட்டேன். நானும் உனக்காக எத்தனை பேரடா கொலை பண்றது? உண்மையில உனக்கு அவதான் முக்கியம்னா உன் உயிர் விட்டுடு. என்ன பாக்குற, சீக்கிரம் சாவுடா, இல்லைன்னா 5 நிமிஷத்தில் பிரியா செத்துருவா. சொல்லு, அந்த பொண்ணு பிரியா எங்க? என்ன மன்னிச்சிருங்க, இந்த வயசான காலத்துல நான் தெரியாம தப்பு செஞ்சிட்டேன். கிருஷ்ணமூர்த்தி சரஸ்வதி, நான் தான் உன் கிருஷ்ணமூர்த்தி. நான் சொல்றேன்ல, பிரியா விட்டுலாம். கிருஷ்ணமூர்த்தி, உனக்கு வேணும்ட்டு தானே இப்படி எல்லாம் சொல்ற? இல்ல, நீ என்ன வேணான்னு சொன்னப்ப கூட அதுல உண்மை இருந்ததுடா. ஆனா இப்போ என்ன பத்த எல்லாம் தெரிஞ்சிச்சு.
எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்சியா? நீ நிம்மதியாக இருக்க முடியாதடா. முடிஞ்சா உன் பொண்டாட்டி காப்பாத்திக்கோடா.